பஜ்ஜி மாவு வீட்டிலேயே அரைக்கலாம் நான் அரை கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் க்ளீன் பண்ணி தான் ஆல்ரெடி ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி இதெல்லாம் சேர்த்து நம்ம அப்புறமா ரெண்டு ஏலக்காய் என்கிட்ட ஏலக்காய் இல்லைனால நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க அதுவே போதும் இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்தாச்சு நம்ம இந்த மாவை ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் காரா பூந்தியோ ஓம் பொடிலாம் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம மீன் பஜ்ஜி செய்கிறதுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நான் இப்போது கலருக்காக கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கலர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா சோடா மாவு சேர்த்துக்கோங்க அது ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா சோடா மாவு போட்டிருக்கோம் கடலை மாவு போட்டிருக்கோம் அது ஜீரணத்துக்காக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் இப்போது மீனை வந்துட்டு ஆல்ரெடி மசாலா தடவி நம்ம வறுத்து வச்சாச்சு ஏன்னா நம்ம பச்சை மீனோட போட்டோம்னா அது உள்ளே வேகாது அப்படியே இருக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டோன்னா நல்லா உங்களுக்கு வெந்திருக்கும் உள்ளேயும் வெந்திருக்கும் வெளியும் வெந்திருக்கும் இப்போது நான் மீனையும் எக்கையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீன் பஜ்ஜியும் முட்டை பஜ்ஜியும் செய்ய போகிறோம் வாங்க நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பொறிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் டக்குன்னு எடுக்க முடியும் போட்ட உடனே இல்லைன்னா எண்ணெய் குடிச்சிரும் இப்போ நம்ம மீனை இந்த மாவில் கோட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பிட்டு எடுத்துடலாம் ஏன்னா டக்குன்னு வெந்துடும் பாருங்க இப்போது நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் நம்மளோட மீன் பஜ்ஜி நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கை மாவில் கோட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் மாவு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா இதில் ஒட்டாது அதனால் அதை நல்லா பார்த்துக்கோங்க கரெக்டாக ஸ்டவ்வை வந்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க ரொம்ப ஹீட் ஆகிடுச்சின்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது ஹை ஃப்ளேமில் வச்சா தான் நல்லா வேகும் இப்போது நம்ம எக்கும் ரெடி ஆயிடுச்சு ஃபிஷ் பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நம்ம எக்கும் பாயில் பண்ணி போட்டிருக்கோம் ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம் இப்படி போட்டால் தான் நல்லா வரும் இது வந்துட்டு நம்ம வீட்டிலேயே செஞ்ச கடலம் ஆகுனால நம்மளுக்கு என் ஹெல்தியும் கூட இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை